வணக்கம். வானிலை பற்றி செயற்கைக்கோள் புகைப்படத்துடன் இந்த காணொலி அமைக்கப்பட்டது. இது வந்து 19ஆம் தேதி, அதாவது நேற்று காலை 5:30 எடுக்கப்பட்ட நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் உதவியுடன் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மேகமூட்டம் இருப்பதை பார்க்கலாம். மேலும் இந்த மேகக்கூட்டங்கள் ஒரு சுழற்சியாக இருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இது வட தமிழகத்தின் பகுதிகளும் தென்னாந்திராவின் கடலோர மாவட்டங்களின் ஒட்டி இந்த மேகமூட்டம் காணப்படுகிறது. அந்தமான் பகுதியில் ஒரு காற்றழுத்த நிலை தென்படுகிறது. இது இதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து 19/11/2015 நேற்று காலையில அதிகாலை 5:30 இந்திய நேரத்தின் பிரகாரம் எடுக்கப்பட்டது. இது வந்து நேற்று ஈவினிங், அதாவது நேற்று சாயங்காலம் 19/11/2015 சாயங்காலம் 17:30 எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம். இந்த செயற்கைக்கோள் படத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களும் ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்களும் தெற்கு ஒரிசாவின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளும் மேகமூட்டம் சூழ்ந்திருக்கிறத பார்க்குறோம். ஒரு பகுதி மேகமூட்ட பகுதி வந்து ஒரிசாவுடைய கரையை ஒட்டி உள்ள வங்காள விரிகுடாவில் திரும்புவதை நம்மால் உணர முடிகிறது. மேலும் அந்தமான் பகுதிகளில் உள்ள மேகமூட்டங்கள் வலுப்பெற்று அந்தமான் தீவின் மேல் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதை நம்மால் படத்தில் காண முடிகிறது. இது ஒரு சுழற்சியாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது மேகக்கூட்டங்கள் வந்து ஆந்திராவின் பகுதிகளும் பகுதியில் வட ஆந்திரா பகுதியில் இருந்து ஒரிசாவின் கரையை ஒட்டி அது திரும்புவதை நம்மால் உணர முடிகிறது. அந்த திரும்பவுடைய படத்தை வந்து செயற்கைக்கோள் படத்துல 19/11/2015 சாயங்காலம் 5:30 இந்திய நேரப்படி எடுக்கப்பட்ட இந்த படத்து மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை ஒட்டி இன்று காலை 20/11/2015 5:30 காலை இந்திய நேரப்படி எடுக்கப்பட்ட படத்தில் ஆந்திராவின் கரையோர மாவட்டங்கள் தமிழகத்தின் அநேக பிற மாவட்டங்களிலும் மழையை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் ஏற்கனவே நேற்று 19/11/2015 சாயங்காலம் 5:30 பார்த்த அந்த மேகக்கூட்டங்கள் கலைந்து அந்தமான் தீவில் இருக்கும் காற்று சுழற்சி மண்டலத்தினோடு ஒன்று சேர்ந்து ஒரு வலுப்பெற்ற காற்று நிலையாக நம்மால வந்து பார்க்க முடியுது. இது மேலும் இது சுழன்று இது 8:30, அதாவது 20/11/2015 இன்னைக்கு 8:30 காலையில இந்திய நேரப்படி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல நம்மளால வட தமிழ்நாடு கரையோர பகுதிகளும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளும் மேகமூட்டத்தோட இருக்கிறத பாக்குறோம். இந்த அந்தமானை ஒட்டி இருக்கிற காற்றழுத்த நிலை சுழன்று வருவதை போல் நம்மால் உணர முடிகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக படிப்படியாக தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்மால் வந்து மழையினுடைய தாக்கம் குறையும் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த அந்தமானினுடைய மேகக்கூட்டங்கள் திரும்பும் சுழன்றுமாயின் இது வந்து திரும்பும் நமக்கு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுவே இப்போதைக்கு இருக்க நிலையினுடைய செயற்கைக்கோள் படத்தின் மூலம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. வணக்கம்.